ஒரு பெண்ணுக்கு வந்து கரு சிதவையாடுதுன்னு வச்சுக்கலாம் அவள் நெக்ஸ்ட்டு வந்து கருத்தரைக்கு வந்து ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே கரு சிதை ஆயிடுதுங்கிறதுனால அவள் பீரியட்ஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகாது கர்பை ஒரு மாதிரி இருக்குது கருவாகவும் செயல்படாமல் ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கச்சே கரு முட்டை வராது ஸோ அது வந்து கொசெண்ட்டாக வேலை பண்ணாமல் இருக்கும் ஸோ ஒரு லேடிக்கு வந்து ஆச்சா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவள் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகணும் அந்த அந்த மாதிரி ஆகும்போது அவளுக்கு டிலேடு பீரியட்ஸ் வரும் அப்புறம் அவளுக்கு ரெகுலராக வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அந்த பீரியட்ஸ் ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆறு மாதம் இடைவெளி கொடுத்துட்டு மந்த்லி மந்த்லி கரெக்டாக வர ஆரம்பிச்சிருந்தால் அவள் இன்னொரு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணலாம்